ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கெட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ரசம் வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறமா என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரசம் செய்ய இதில் வந்து ஒரு அரை பாத்திரம் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு சின்ன அளவு புளியை வந்து ஊற போட்டிருக்கோம். அப்புறம் இது ரசம் செய்ய தேவையான என்னெல்லாம் மசாலா யூஸ் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு துண்டு சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் இஞ்சி, எழுப்பல் பூண்டு, மூன்று பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையெல்லாம் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்ம ரசத்துக்கு வந்து மசாலாவாக யூஸ் பண்ண போவோம். அப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ அந்த ஒரு தக்காளி எடுத்து அந்த புளி ஊற வச்சுருக்க தண்ணியோட சேர்த்து வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். புளியை வந்து அது வந்து அந்த புளி சாரை எடுத்துக்கிட்டு அதை தூரப்பட வேண்டாம். நம்ம வந்து அதையும் சேர்த்து தான் அந்த ரசத்தில் வந்து போட போகிறோம். நம்ம பசைகிற தக்காளி வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம ரசம் குடிக்கும்போது வந்து நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து நல்ல மிளகு, மல்லி, ஜீரகம், சின்ன உள்ளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குற குறான நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டால் போதும். இது இப்போது நம்ம வந்து தக்காளியெல்லாம் பசைஞ்சு வச்சுருக்க அந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த மிக்சி ஜாரை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அது இதில் வந்து ஊற்றையானும் உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம வந்து ரசத்துக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்ல சின்சட்டி சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கணும். கடுகு வெடிக்க பிறகு நம்ம வந்து ஒரு வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கணும்.
அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரசத்துக்காக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத வந்து நம்ம வந்து அதில் சின்சட்டியில் ஊற்றி நம்ம வந்து கலக்கி விடணும். அப்புறமா ரசம் வைக்கும்போது எப்போவுமே நம்ம வந்து இரும்பு சின்சட்டியில் வச்சோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணியிலேருந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு அந்த மாதிரி மேலே மிதந்துட்டுருக்கிற மாதிரி நிற்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்ம வந்து கரண்டியால் வந்து கலக்கி விட்டுக்கணும். ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகுதுல இந்த மாதிரி ஆகணும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதுமே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போவே நமக்கு வந்து ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆனால் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போவே நமக்கு ரசம் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் வந்து ரெடி ஆகியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.